நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தீட்டுக்கல் தனியார் பள்ளி வளாக வேலி அருகே சிறுத்தை ஒன்று சுருக்கு கம்பியில் மாட்டி கிடப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின் பெயரில் உதவி வன பாதுகாவலர் மற்றும் வனச்சரகர் மற்றும் முதுமலை கால்நடை மருத்துவர்கள் உட்பட வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்ற பொழுது சிறுத்தை உயிருடன் இருந்ததால் மயக்க ஊசி செலுத்தி 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை மீட்டனர். மீட்கப்பட்ட சிறுத்தை சுருக்கு கம்பியில் மாட்டி தப்பிக்க நினைக்கும் பொழுது ஏற்பட்ட காயங்களினால் மற்றும் உணவு இன்றி கிடந்ததினால் சோர்வாக காணப்பட்ட சிறுத்தை உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்த விசாரணையில் தீட்டுக்கல் பென்ஹில் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகன் பிரசாந்த் குமார் வயது 26 மற்றும் சுபையா என்பவரது மகன் மாரி வயது 50 இவர்கள் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்காக வைத்த சுருக்கு கம்பியில் சிறுத்தை சிக்கியதை ஒப்புக்கொண்டனர். இருவரையும் கைது செய்து உதகை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சார் எடுத்துருங்க சார், டிகிரி இல்லடா, டிகிரி இல்லடா. I'm going to go.